நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:34 வசனத்திலே இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையினூடாக நாங்கள் மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாயும் ஆரோக்கியமாயும் இருக்கும்படி நம்மை வழிநடத்துகிறார். நாளைய நாளுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது நாளைய நாளை குறித்து அக்கறைப்படாதிருங்கள் என்று சொல்லவில்லை. நாளைய நாள் பிரச்சனையை இன்றைய நாள் பிரச்சனையோடு சேர்க்காதீர்கள் என்று இயேசு சொல்கிறார். கவலைப்படுவது தவறு என்று வேதம் சொல்லவில்லை. கவலை என்பது ஒரு உணர்ச்சி, மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்ச்சி. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சிரிப்பு வருகிறது, புன்சிரிப்பு வருகிறது, நாங்கள் அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டுகிறோம், கலகலப்பாக இருக்கிறோம். அதே போல் கவலை வரும் பொழுது அது நம்மை துக்கமாக எங்களுடைய முகத்தை வைக்க வைக்கிறது, எங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது. கவலையும் ஒரு உணர்ச்சி தான், மகிழ்ச்சியும் ஒரு உணர்ச்சி தான். உணர்ச்சி தவறென்று யாரும் சொல்ல முடியாது. உணர்ச்சியை நாம் தவறாக பயன்படுத்தும் பொழுதுதான் அது பிழையாக மாறுகிறது. உதாரணமாக எங்களுடைய தேசங்களிலே நாங்கள் நடக்கும் பொழுது காலிலே ஒரு முள்ளோ அல்லது பிசுங்கானோ வெட்டிவிட்டால் நமக்கு உணர்ச்சி இருப்பதனால் தான் அதை தெரிந்து கொள்கிறோம். உணர்ச்சி இல்லாவிட்டால், அங்கே வேதனை இல்லை என்றால் நாங்கள் அதை குறித்து அக்கறைப்பட மாட்டோம். அது நம்முடைய சரீரத்திலே வியாதியை, துன்பத்தை உண்டு பண்ணிவிடும். அதே போல எங்களுடைய சரீரங்களிலே எத்தனையோ அவயவங்கள் உள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டானால் அங்கே வலி ஏற்படுகிறது, நோவு ஏற்படுகிறது. உடனடியாக நாங்கள் கண்டுகொள்கிறோம், இருதயத்திலே நோய் இருக்கிறது அல்லது சுவாசப்பையிலே அல்லது எங்கோ ஒரு நோய் இருக்கிறது என்று நாங்கள் கண்டுகொண்டு டாக்டரை அணுகிறோம். உணர்ச்சி இல்லாவிட்டால் நாங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம், அந்த வியாதி பெருத்து கொண்டே போய்விடுகிறது அல்லவா. ஆகவே உணர்ச்சி தவறென்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அதே போல கவலையும் ஒரு உணர்ச்சி தான். இதனுடைய அர்த்தம் நன்றாக கவலைப்படுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் கவலையை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று சொல்ல வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கவலையை மேற்கொள்ளும்படியாக போதனையை கொடுக்கிறார். நாங்கள் தேவனிலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்தால், தேவன் நிச்சயம் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்கின்ற உறுதி இருந்தால், நாங்கள் கவலையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்வோம். கவலையானது மனிதனுடைய ஜீவியத்திலே ஒரு வரையறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு சார்ட்டிலே 40% மனிதன் கவலைப்படுகிறானாம் நடக்காத சம்பவத்தை குறித்து. திருப்தியற்ற இதயத்தில் இருந்து கவலை வருகிறது, அர்த்தமற்ற யோசனைகளால் கவலை வருகிறது, கற்பனைகளினால் கவலை வருகிறது. திருப்தியற்ற இருதயம் மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஸ்வீப் அல்லது லொட்டோ விழுந்ததாம், அதிலே 5 லட்சம் அவனுக்கு கிடைத்தது. 5 லட்சம். அவனுடைய நண்பர்கள் இதை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவனை வாழ்த்தும்படி அவனுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவனும் மிகவும் தூக்கமாக அரைக்கதவை பூட்டி கொண்டிருந்தான். நண்பர்கள் உள்ளே சென்று விசாரித்தார்கள், என்னடா உனக்கு 5 லட்சம் விழுந்திருக்கிறதாமே, நாங்கள் உன்னை வாழ்த்த வந்திருக்கிறோம், நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நீ கவலையாக இருக்கிறாயே, என்ன நடந்தது உனக்கு? அதற்கு அவன் சொன்னானாம், நான் 2 ஸ்வீப் டிக்கெட் வாங்கினேன், அதில் ஒன்றுக்குத்தான் 5 லட்சம் விழுந்தது, மற்றதுக்கு விழவில்லை, அதனால்தான் எனக்கு துக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் கவலைப்பட்டு கொண்டிருந்தானாம். இப்படியாக நம்முடைய ஜீவியத்திலே நன்மையான எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் திருப்தியற்ற இருதயம் நமக்கு இருக்கிறதுனாலே இல்லாதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மைதான், அநேகருக்கு இருக்கிறவைகளை குறித்து கவலை, அநேகருக்கு இல்லாதவைகளை குறித்து கவலை. இருக்கிற மனைவியை குறித்து கவலை, இருக்கிற கணவரை குறித்து கவலை, இருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலை, இருக்கிற வீட்டை குறித்து கவலை, இருக்கிற காரை குறித்து கவலை, இருக்கிற சொத்து பத்து எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதிலே நடக்கும் சிறு சிறு காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டு தங்களுடைய ஜீவியத்திலே கவலையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே போல சிலருக்கு இல்லை என்கின்ற கவலை. திருமணம் செய்வதற்கு ஒரு அழகான பெண் இல்லையே, திருமணம் செய்வதற்கு ஒரு வாலிபன் இல்லையே, அல்லது குழந்தை இல்லையே, அல்லது வீடு இல்லையே, விசா இல்லையே, வேலை இல்லையே, பணம் இல்லையே, வருமானம் இல்லையே என்று சொல்லி
இல்லாததை குறித்து மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். சில வேளையிலே அது நியாயம் என்று சொல்லலாம். இல்லாததினாலே அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவன் சிந்திக்கிறான். சிலருக்கு மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு கவலை. அவர்களுடைய சூழ்நிலைகளை, அவருடைய நடை உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது, அவர்கள் இப்படி மாற்றினால், அப்படி நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். வீதியிலே சென்று கொண்டிருந்த ஒருவன் ஒரு குடையை பிடித்து கொண்டு போனானா, அவருடைய குடையிலே மேலே கிழிந்திருந்தது. அதை பார்த்த ஒரு நண்பன் ஓடிப்போய் கேட்டானாம், என்ன உன்னுடைய குடை கிழிந்து போயிருக்கிறது, அதில் ஒரு துவாரம் விழுந்திருக்கிறது, நீ கவனிக்கவில்லையா? அதற்கு அந்த நண்பன் மிகவும் பிஸியாக போய்கொண்டிருந்தவன் சொன்னானாம், அது மழை பெய்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக அதிலே ஒரு துவாரத்தை விட்டிருக்கிறேன், பொய்யா சும்மா என்று சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய நடையை கட்டினானாம். மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு கவலை. சிலருக்கு கற்பனையிலே ஒரு கவலை, கற்பனை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அந்த கற்பனையினாலே சில பேர் அழுதும் இருக்கிறார்கள். ஒரு நாள் காலையிலே ஒரு பெண் தன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்து தன்னுடைய கணவனோடு கதைக்கவில்லை, முகத்தை இம் என்று வைத்துக் கொண்டிருந்தாள். கணவர் கேட்டார், என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் இன்று நீ இன்று கதைக்காமல் திரிகிறாய்? மனைவி என்னவென்று சொல்லவே இல்லை, மாலையும் ஆகிவிட்டது. கணவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைசியாக அவள் சொன்னாள், என்னுடைய கனவிலே இனிமேலைக்கும் நீங்கள் வேறு ஒரு பெண்ணோடு கதைத்து கொண்டிருப்பதை நான் கண்டால் இனி உங்களோடு கதைக்க மாட்டேன் என்று சொன்னாளாம். இப்படியாக பலர் கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ என்று கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நடக்காத சம்பவங்களை குறித்து சிந்திப்பதினாலே மனிதன் அர்த்தமற்ற கவலைகளினாலே தன்னை அலட்டி கொள்ளுகிறான். பாருங்கள், 40% நடக்காதை குறித்து மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறானாம். அடுத்ததாக 30% மனிதன் நடந்து முடிந்ததை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். அதுவும் அர்த்தமற்றது. நடந்து முடிந்து விட்டது, நடக்க வேண்டியதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமே அல்லாமல் நடந்து முடிந்த சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொள்வதனாலே, அதன் ஞாபக சக்திகள், அதன் காரியங்கள் மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே வருவதனாலே, அதை குறித்து சிந்திக்க நாம் சோர்வும் வியாதியும் சரீரத்திலே ஒரு ஆரோக்கிய குறைவும் நமக்குள்ளே வருகிறது, உற்சாக குறைவு வருகிறது. நடந்து முடிந்தவைகளை குறித்த கவலை. ஒரு வீட்டிலே ஒரு பெண் மரணத்தருவாயில் இருக்கிறதை குறித்து ஒரு பாஸ்டருக்கு அறிவித்திருந்தார்கள். அந்த போதகர் அந்த வீட்டிற்கு வந்தார். அந்த பெண்ணோடு கதைக்கும் பொழுது அவள் சொன்னாள், ஐயா என்னை டாக்டர்ஸ் கைவிட்டு விட்டார்கள், அதற்கு காரணம் நான் தான். அது மாத்திரமல்ல, நான் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாலிப நாட்களிலே எத்தனையோ பேர் வந்து தேவனை குறித்து சொல்லியிருக்கிறார்கள், நான் அசட்டை பண்ணினேன், என்னுடைய பாவ வாழ்க்கையினாலே எனக்கு மரணம் சீக்கிரமாய் வந்துவிட்டது, இனி எனக்கு ஒரு மன்னிப்பும் இல்லை, நிச்சயமாக நான் பாதாளம்தான் போகிறேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தாளாம். அப்பொழுது அந்த போதகர் அவளுக்கு முன்பதாக ஒரு வடிவான ஒரு பெண்ணுடைய போட்டோ இருந்தது. அதை பார்த்து கேட்டாராம், இது யார் என்று. அதற்கு அவள் சொன்னால், இது என்னுடைய மகள், அமெரிக்காவிலே படித்து கொண்டிருக்கிறாள், இப்பொழுது நான் மரணத்தருவாயில் இருப்பதை கேள்விப்பட்டு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். போதகர் கேட்டார், அது சரி, உன்னுடைய மகள் ஏதாவது ஒரு தவறு விட்டாள் அல்லது மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்து விட்டாள் என்று வைத்துக் கொள்வோம், நீ அவளை மன்னிப்பாயா? அதற்கு அவள் சொன்னாள், ஐயா என்ன இந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள், நிச்சயமாக அவளை நான் மன்னிப்பேன், ஏனென்றால் அவள் தானே என்னுடைய உயிர், அவளை நிச்சயமாக மன்னிப்பேன். அப்பொழுது போதகர் சொன்னார், நீ அவளை ஒரு போட்டோவில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாய், தேவனோ உன்னை தன்னுடைய கையிலே வரைந்திருக்கிறார், அவர் உன்னுடைய படத்தை தன்னுடைய கையிலே வரைந்து அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட கடவுள் தேவன் உன்னை எவ்வளவு தூரம் மன்னிப்பார், சிந்தித்துப்பார் என்று சொன்னாராம். அந்த வேளையிலே அவள் மனம் திரும்பினாள். அப்படி என்றால் கடைசி நிமிடம் கூட ஒரு நம்பிக்கை உண்டா? நிச்சயம் உண்டு. இந்த நேரம் கூட நீ மனம் திரும்பி உன்னுடைய அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நிச்சயம் உன்னை பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வார் என்று போதகர் சொன்னாராம். உண்மைதான், கிறிஸ்தவ ஜீவியத்திலே கடைசி நிமிடத்தில் கூட நம்பிக்கை உண்டு, கடைசி வினாடியில் கூட நம்பிக்கை உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய ஜீவியத்திலும் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களோ அல்லது இனி ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாய் தேவன் உங்களுடைய ஜீவியத்தில் அற்புதம் செய்யும் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நடந்து முடிந்ததை பற்றியல்ல, நடக்கப் போவதை குறித்து நாம் சிந்திப்போம். கடைசி நிமிடத்திலே கூட நம்பிக்கை உள்ளவர்களாய் நாங்கள் இருப்போம். ஆகவே 40% கற்பனையிலே இல்லாத காரியங்களை குறித்து மனிதன் கவலைப்படுகிறான், 30% நடந்து முடிந்த சம்பவத்தை குறித்து கவலைப்படுகிறான்,
அடுத்தது 12% மக்கள் கவலைப்படுகிறார்களாம் பிறருடைய குற்றப்படுத்துதலை குறித்து. யாரோ என்னை குற்றப்படுத்தி விட்டார்கள், யாரோ எனக்கு விரோதமாக பேசிவிட்டார்கள் என்கின்ற உணர்விலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். குற்றப்படுத்துதல் என்றால் என்ன? குற்றப்படுத்துதல் பல வழிகளிலே வரக்கூடும். சில வேளைகளிலே சிலர் நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறார்கள், ஆனாலும் குற்றப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அது நமக்கு பிரச்சனையாக மாறுகிறது. சில பேர் குற்றப்படுத்துகிறது உண்மைதான், அதை நான் விளங்கிக் கொள்கிறேன். ஆனாலும் சில பேருக்கு உங்களை உற்சாகப்படுத்துவது எப்படி என்று தெரியாததினாலே மிகவும் வேகமாக சொல்லிவிடுவார்கள். என்னையா, அவங்களுடைய தலையெழுப்பு சரியாக இல்லை, மற்ற பக்கம் மாற்றி இழுத்தால் எவ்வளோ வடிவாயிருக்கும். நன்மைக்குத்தான் சொல்லுகிறார்கள், சொன்ன விதம் நமக்கு பிடிக்கவில்லை. பல வழிகளிலே பலர் நமக்கு உதவி செய்கிறார்கள், பெரியவர்கள், முதியவர்கள், வளர்ந்தவர்கள், மூத்தவர்கள், ஏன் சிறியவர்கள் கூட. சில வழியில் சில நன்மைக்கு சில காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு சுருக்கன கோபம் வருகிறது, ஏன் எனக்கு தெரியாதா, எங்களுடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு தேவை. எப்படியோ பிறர் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் அறியும் பொழுது நமக்குள்ளே கவலை வருகிறது. இந்த குற்றப்படுத்தலாலே வரும் கவலை எப்படிப்பட்டதென்றால், நீயா நானா என்கின்ற போட்டி, நீ சரியா அல்லது நான் சரியா. பிரச்சனை ஒன்று வரும்பொழுது நான் தான் சரி என்று நிரூபிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன், நண்பனும் தான் தான் சரி என்று அவன் நிரூபிக்கிறான். அவனுடைய சூழ்நிலையில் நின்று பார்த்தீர்களா இருந்தால் அவன் சொல்லுவது சரி போல இருக்கும். என்னுடைய சூழ்நிலையில் நின்று பாருங்கள், நான் சொல்லுவது சரி போல இருக்கும். இந்த நீயா நானா என்கின்ற போட்டி வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து போய்விடுகிறோம். நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம், நம்மை நாமே சரி என்று சொல்லி ப்ரூவ் பண்ண முற்படுகிறோம். இது எப்படி என்று சொன்னால், ஒருவன் ஒரு கழுதையை வாடகைக்கு அமர்த்தினானாம். கழுதை சொந்தக்காரன் சொன்னானாம், வாடகைக்கு கழுதையை கொடுக்கும் பொழுது நானும் கழுதையோடு சேர்ந்தான் வருவேன் என்று. கழுதையை வாடகைக்கு எடுத்தவன் சொன்னான், பரவாயில்லை, நீர் வருவதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. கழுதையிலே அவன் ஏறி சவாரி செய்து கொண்டு போகிறான். கழுதை சொந்தக்காரன் பின்னாலே நடந்து போய் கொண்டிருக்கிறான். குறிப்பிட்ட தூரத்திலே கழுதை மிகவும் களைத்து விட்டது. என்றால் மிகவும் வெயில் காங்காரமாக இருந்தது, வெக்கையாக இருந்தது. அந்த வேளையில் கழுதை சொந்தக்காரன் சொன்னான், என்னையா கழுதை களைத்து விட்டது, கொஞ்சம் ஓய்வு கொடு என்று சொன்னான். வாடகைக்கு எடுத்தவன் அந்த இடத்தில் இறங்கி நின்று கொஞ்சம் இளைப்பாற விரும்பினான். சுற்றி பார்த்தான், மரங்கள் ஒன்றும் இல்லை. கழுதையினுடைய நிழலிலே போய் ஒதுங்க விரும்பினான். கழுதைக்கு அருகாமலே அந்த நிழலிலே இருந்தான். கழுதை சொந்தக்காரன் கோவப்பட்டு வந்து அவனை தள்ளிவிட்டானாம். சொன்னானாம், நான் கழுதை சொந்தக்காரன், வெயிலில் நிற்கிறேன், நீ என்னுடைய கழுதை நிழலில் இருக்கிறாய், அது எனக்கு சொந்தம் என்று அவன் அதிலே உட்கார்ந்தானாம். அப்பொழுது வாடகைக்கு எடுத்தவன் சொன்னானாம், கழுதையை நான் வாடகைக்கு எடுக்கும் பொழுது நிழலையும் சேர்த்துத்தான் எடுத்தேன், தள்ளு அங்காலே. இருவருக்கும் வாய்ச்சண்டை பெருத்து விட்டது. வாய்ச்சண்டை கைச்சண்டையாகி மணலிலே அடிபட்டு உருண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த கழுதை பயந்து போய் எடுத்துதான் ஓட்டம், மிகவும் வேகமாக ஓடிவிட்டதாம். இதே போலத்தான் நீயா நானா என்கின்ற போட்டியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கும் நம்முடைய முதல், நம்முடைய சொத்து, நம்முடைய ஆசீர்வாதம், நன்மைகள், சந்தோஷம், சமாதானம் ஓடிவிடுகிறது. ஆகவே 12% மனிதன் பிறருடைய குற்றப்படுத்தலாலே வரும் கவலையினால் போராடுகிறானாம். ஆகவே கிட்டத்தட்ட 82% நாங்கள் இப்பொழுது பார்த்து விட்டோம். அர்த்தமற்ற கவலைகளினாலே மனிதன் தன்னை அலட்டி கொள்ளுகிறான். அடுத்ததாக 10% இருக்கிறது, உடல் நலத்தை குறித்த கவலை. சில வேளையில் உடல் நலத்தை குறித்த கவலை பெரிதாகவும் இருக்கக்கூடும், அவரவர் சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் சாதாரண மனிதனுடைய சாட்டைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உடல் நலத்தை குறித்த கவலை, சரீரத்திலே இருக்கும் ஆரோக்கிய குறைவை குறித்து எப்பொழுதும் சிந்திக்கிறான். தன்னுடைய வியாதி பெருத்து விடுமோ, அந்த அல்லது அந்த வியாதினால் நான் மறித்து விடுவேனோ, அல்லது இந்த வியாதி என்னை செயலிழக்க செய்து விடுமோ என்றெல்லாம் சிந்தித்து அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் கவலை அதை ஒடுக்கும். உன்னுடைய இருதயத்திலே இருக்கும் கவலை உன்னுடைய இருதயத்தை ஒடுக்கும். அப்படி என்று சொன்னால் கவலையானது இன்னும் உன்னுடைய வியாதியை பெருப்பிக்கும் என்றது பொருள். கவலைப்பட கவலைப்பட இருக்கின்ற வியாதி இன்னும் பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே நாம் கவலைப்படுவதனாலே இன்னும் எங்களுடைய நிலையிலிருந்து இறங்கிக் கொண்டே போகிறோமே அன்றி உயரவில்லை.
நாம் கவலைப்படும் பொழுது நம்மை மாத்திரமில்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் விழுத்தி போடுகிறோம். அவர்களை கூட உற்சாகத்திலே குறைவுபட செய்கிறோம். சிந்திப்போம், இன்று கூட தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கவலைப்படுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கவலைப்படுவதனாலே நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே குன்றி போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். தேவனை அறியாத அல்லது நம்பிக்கை இல்லாத மக்கள் இதற்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். பணத்தோடு பணம் சேரும்படி போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த நீங்கள் நம்பிக்கை ஆயிருங்கள். இயேசு சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். உண்மைதான், யார் அதை நாட்டினார்கள்? தானாக வளர்கிறது. வீதியிலே போகும் பொழுது அதை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது. அநேகர் இயற்கை அழகை அதிகமாக விரும்பி ரசிக்கிறார்கள். மஞ்சள் நிறத்திலே பூக்கள், சிவப்பு நிறத்திலே, வெவ்வேறு கலர்களிலே யாரோ அடுக்கி விட்டது போல மிகவும் அழகாக முளைத்திருக்கிறது. இயேசு சொன்னார், இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் இந்த புல்லுகளை அல்லது இந்த காட்டு புஷ்பங்களை இப்படியாய் உடுத்துவித்தால் உங்களை எவ்வளவு அதிகமாய் உடுத்துவிப்பார். தேவன் நிச்சயம் கைவிட மாட்டார். விளிம்பில் வைத்து கூட அற்புதத்தை செய்யும் வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நம்மை போல அவை வேலை செய்வதும் இல்லை, உழைப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனாலும் அதற்கு பிழைப்பூட்டுகிறார் நம்முடைய தேவன். ஆகவே நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், உங்களை எவ்வளவு தூரமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், சிந்தித்து பாருங்கள். ஆகவே கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்கிறார். கவலைப்படுவது தவறு என்று வேதம் சொல்லவில்லை. 1 கொரிந்தியர் 9:9 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் மாடுகளுக்காகவே கவலைப்படுகிறாராம். அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன், கேளுங்கள். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலனை கொரிந்து சபையார் குற்றம் சாட்டினார்கள். அவர் இப்படியாக புசித்து குடித்து இப்படியாக நண்பர்களோடு சுற்றி திரிகிறாரே என்றெல்லாம் குற்றம் சாட்டினார்கள். அதற்கு பவுல் தெளிவுபடுத்துகிறார். 1 கொரிந்தியர் 9:4 பவுல் அப்போஸ்தலன் அவர்களுடைய குற்றச்சாட்டுதலுக்கு பதில் சொல்லுகிறார். புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 5 வசனம், மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய மனைவியாகிய ஒரு சகோதரியை எங்களோடு ஊழியத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்ல எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? உங்களைப் போல நாங்களும் உண்டு கழிக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று பவுல் அந்த மக்களோடு பேசுகிறார். அதற்கு பிற்பதாக சொல்லுகிறார், போரடிக்கிற மாட்டை குறித்து கூட தேவன் கவலையாயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், போரடிக்கிற மாட்டின் வாயை கட்ட வேண்டாம் என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாயாக என்று சொல்லும் பொழுது அதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது? மாடு சூடடிக்கும் பொழுது அல்லது போரடிக்கும் பொழுது அது வேலை செய்கிறது, அந்த வேட்கைக்குள்ளே அந்த வெயிலுக்குள்ளே நின்று வேலை செய்கிறது. அந்த வேளையில் அதன் வாயை கட்டினால் அது எவ்வளவு கொடுமை! அது வேலை செய்யும் பொழுது எதையாவது அது சாப்பிடக்கூடும். ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும் பொழுது நம்முடைய வாயை கட்டிவிட்டு வேலை செய்ய சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல போரடிக்கின்ற மாட்டின் வாயை கட்டாயாக என்று சொல்லி தேவன் மாட்டிற்காகவே கவலையாக இருக்கிறாரே, ஊழியனுக்காக எவ்வளவு தூரம் தேவன் கவலைப்படுவார் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். உண்மைதான், நமக்காக தேவன் கவலையாக இருக்கிறார். ஒருமுறை இயேசு சொன்னார், கூலியால் ஆடுகளுக்காக கவலைப்படான், நானே நல்ல மேய்ப்பேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் கூலியால் அந்த ஆடுகளுக்காக கவலைப்படான், அவன் கூலிக்காக வேலை செய்கிறான். ஆனால் நான் அதன் சொந்தக்காரனாக இருக்கிறபடினாலே, நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுனாலே நான் அதற்காக கவலைப்படுகிறேன் என்று இயேசு சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார், ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது எல்லா சபைகளை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது அதன் கவலை நாளுக்கு நாள் என்னை நெருக்குகிறது என்று சொன்னார். தேவன் கவலையாயிருக்கிறார், இயேசு கவலையாயிருக்கிறார், ஊழியன் கவலையாயிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கவலை தவறு என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் கவலையை நாம் மிகைப்படுத்துவதுதான் தவறு. கவலையாயிருக்கிறது என்று சொன்னால் அக்கறையாயிருக்கிறது என்பது பொருள்.
அவை கவலைப்படுவதற்கு சார்பாக நான் பேசவில்லை. ஆனால் கவலை என்பது ஒரு சாதாரண உணர்ச்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே சிலருடைய கதையை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் கவலைப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. எவ்வளவோ நன்றாக வாழ்ந்தவர்கள், பெரிதான வேலைகளை செய்தவர்கள், நல்ல சம்பளம் எடுத்தவர்கள், திடீரென எல்லாவற்றையும் இழந்து அவருடைய சுதந்திரங்களையும் மனைவி பிள்ளைகளையும் இழந்து அல்லது உறவுகளை இழந்து தனிமையிலே இருக்கும் பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஐயா கவலைப்படாதீர்கள், கவலைப்படக்கூடாது என்று நாம் சொன்னாலும் கூட அந்த கவலை எப்படி அவர்கள் விட்டுவிட முடியும்? சிந்தித்து பாருங்கள். கவலைப்படுறவர்களுக்கு சார்பாகவோ கவலைக்கு சார்பாகவோ நான் பேசவில்லை. ஆனால் ஒரு உணர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கும் கவலையை தேவன் அறிவார். அந்த கவலையிலிருந்து விடுதலையாகும்படியே தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. கவலையை நாங்கள் தொடர்ந்து மிகைப்படுத்தக்கூடாது. கவலையை குறித்து அதிகமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். கவலைப்படுவது தவறல்ல, கவலைப்படுகிறோம் அக்கறைப்படுவதனாலே. ஆனால் கவலையிலே நாம் வாழ்ந்து விட்டால் அது அர்த்தமற்றது. கவலையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்படி என்று சொன்னால் இன்றைய கவலை, இன்றைய யோசனை, இன்றைய பிரச்சனையை தீர்க்கும்படியாகவே இருக்கட்டும். இன்றைய பிரச்சனையோடு நாளைய பிரச்சனையும் இணைக்காதீர்கள். சிலர் என்ன செய்வார்கள்? தங்களுடைய பிரச்சனையை, தங்களுடைய உறவினருடைய பிரச்சனையை, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினுடைய பிரச்சனைகளையும், ஊர் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டே திரிவார்கள். தாங்களே சுமப்பார்கள். அதனாலே அவர்கள் ஒடுங்கி 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 போகிறார்கள், வியாதியஸ்தர்களாகிறார்கள். இயேசு சொன்னார், இன்றைய நாளுக்குரியதை பற்றி சிந்தி. நாளைய நாளுக்குரியது நாளைய நாளுக்கு பார்த்து கொள்ளலாம். அதன் அர்த்தம் நாளைய நாளை குறித்து அக்கறைப்படாதே என்பது அல்ல. நாளை காலையிலே 5 மணிக்கு நான் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் வைக்க வேண்டும். இல்லை இல்லை, நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறதே வேதம். ஆகவே நாளைக்கு எல்லாம் நாளைய நாளை குறித்து நாங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று வைக்கிற விடலாமா? இல்லை. ஆகவே நாளைய நாளை குறித்து நாம் அக்கறைப்பட வேண்டும். ஆனால் நாளைய நாள் கவலையை, இன்றைய நாள் கவலையோடு நாங்கள் இணைக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய கவலையை எப்பொழுதும் மிகைப்படுத்தி கொண்டு நாம் இருக்கக்கூடாது. அதுதான் பொருள். லூக்கா 10 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மரியாள், மார்த்தாள் என்கின்ற சகோதரிகள் தங்களுடைய வீட்டிலே இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு எங்கு போனாலும் அங்கே அவர் தம்முடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார், பிரசங்கம் செய்வார். எப்படியோ ஏதோ ஒரு போதனையை சொல்லி கொண்டு தான் இருப்பார். மரியாள் மிகவும் ஆர்வமாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் வந்த இயேசுவுக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறாள். அந்த வேளையிலே அவள் சிந்திக்கிறாள், தன்னுடைய சகோதரி வந்து தனக்கு உதவி செய்தால் எவ்வளவு சுலபமாக இந்த வேலை முடியுமே. உடனடியாக ஓடி வந்து இயேசுடன் சொல்கிறாள், ஆண்டவரே பாருங்கள், என்னுடைய சகோதரி எனக்கு ஒரு உதவியும் செய்வதில்லை. அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அவள் சொன்னது தான் சமைக்கும் பொழுது தனக்கு ஒரு உதவியும் செய்யவில்லை, இப்படி இருந்து கதைத்து கொண்டிருக்கிறாள். எனக்கு வெங்காயம் வெட்டி தரவில்லை, அல்லது இறைச்சி வெட்டி தரவில்லை, அல்லது ஏதோ ஒரு வேலை சமையல் அறையிலே செய்யவில்லை. அதைத்தான் அவள் வந்து சொல்லுகிறாள். ஆனால் இயேசு அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய இருதயத்தில் உள்ள கவலைகளை பார்க்கிறார். இயேசு சொன்னார், மார்த்தாளே, உனக்கு இந்த வெங்காயம் வெட்டி தருகிறது ஒரு பிரச்சனைக்குரியது அல்ல, உனக்கு அநேக பிரச்சனை இருக்கிறது. நீ அநேக சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய், அநேக கவலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று இயேசு சொன்னார். உண்மைதான், சிறு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக நமக்கு மாறுகிறது. ஏனென்று சொன்னால் அநேக சுமைகள், அநேக போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் சில வேளைகளிலே நம்முடைய வீடுகளிலோ அல்லது பாடசாலையிலோ அல்லது வேலை செய்யும் இடங்களிலோ சிலர் பாய்ந்து விழுகிறார்கள். ஏன்? டென்ஷன், மன அழுத்தம். ஏனென்று சொன்னால் அநேக சுமைகள், அதை இறக்கி வைக்கவில்லை, சுமையோடு சுமை கூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவது தவறு என்று நான் பேசவில்லை. கவலைப்படுவதை நாம் மிகைப்படுத்த வேண்டாம், கவலையை நாம் சுமக்க வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் கவலைகளை எல்லாம் நாம் சுமக்க 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 வியாதியும் சோர்வும் நம்மை குன்றி போட செய்கிறது. ஒரு பழைய சுவர் மணிக்கூடு டாக்டரிடம் வந்ததாம். டாக்டரிடம் வந்து சொன்னதாம்,
எனக்கு மாரடைப்பே வரும் போலே இருக்கிறது என்று. டாக்டர் கிட்டாரம், அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையோ பாருங்கள், நான் ஒரு செகண்டுக்கு 2 தடவை டிக் டிக் என்று நான் செய்ய வேண்டும். 1 நிமிடத்துக்கு 60 × 2 120 தடவை நான் டிக் டிக் என்று செய்ய வேண்டும். 1 நிமிடத்திற்கு 1 மணித்தியாலத்திற்கு 60 × 24 7200 தடவை நான் டிக் டிக் என்று செய்கிறேன். 1 நாளைக்கு 172800 தடவை நான் டிக் டிக் என்று செய்கிறேன். 1 கிழமைக்கு 1 மாதத்துக்கு டாக்டர் சொன்னார், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்பொழுது டாக்டர் கேட்டார், அது சரி, 1/2 செகண்டுக்கு நீ எத்தனை தடவை டிக் என்று செய்ய வேண்டும்? 1/2 செகண்டுக்கு சொல்லு. 1/2 செகண்டுக்கு 1 தடவை டிக் என்றால் போதும். டாக்டர் சொன்னார், இந்த 1/2 செகண்டுக்குரியதை செய்வதை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிரு, மற்றதை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம், மற்ற காரியங்கள் தானாக நடந்து கொண்டிருக்கும், நீ இந்த 1/2 செகண்டை பற்றி மாத்திரம் சிந்தித்துக்கொள் என்று டாக்டர் சொல்லி அனுப்பினாரா? அப்பொழுது மணிக்கூடும் சந்தோஷமாய் போய்விட்டதா? இது ஒரு சாதாரண கதை. இதே போலத்தான் நம்முடைய ஜீவியத்திலும் நடக்கவிருக்கும் சம்பவத்தை குறித்து சிந்தித்து அதை செய்வதை விட்டு அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கவலைப்படுவதனாலே இன்னும் தோல்வியிலே போராட்டத்திலே நாம் போய்விடுகிறோம் பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு சுமை தாங்கி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நம்முடைய சுமையை அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்கள் சகல சுமைகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், நம்முடைய சகல சுமைகளுக்கும் விடுதலை உண்டு. இயேசுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் ஒரு சுமை தாங்கி அன்றைக்கு மார்த்தாளுடைய வீட்டிற்கு அவர் வந்திருக்கிறார். மார்த்தாள் அடையாளம் காணவில்லை. அவள் அநேக சுமைகளினால் பாதிக்கப்பட்டவளாக வந்து அங்கே தன்னுடைய சௌரியை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாள். இயேசுனார், நீ அநேக சுமைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய். இன்றும் கூட இயேசு உங்களிடம் விசிட் பண்ணி இருக்கக்கூடும். இன்றும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகாமையிலே இயேசுடைய பிரசன்னம் வரக்கூடும். நீங்கள் உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்க முடியுமா? அவரை விசுவாசிக்க முடியுமா? நம்ப முடியுமா? ஆமாண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்று மார்த்தால் அடையாளம் காணவில்லை. இன்றும் இயேசு கிறிஸ்து நம்மோடு உலாவக்கூடும். நாம் அடையாளம் காணாமல் ஜீவிக்கலாம். நம்முடைய சுமையை நாமே சுமந்து கொண்டு கஷ்டப்படலாம். அன்று படகிலே இயேசுவோடு சீஷர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். படகு அமிழத்தக்கதாக பெரும் புயல் காற்று வந்தது, கிட்டத்தட்ட அமிழப்போகிறது. இப்பொழுது சீஷர்கள் கலங்கி விட்டார்கள். இயேசுவை பார்த்து சொல்கிறாள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நித்திரையாக இருக்கிறீர்கள். இயேசு அங்கே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அவர்களை பார்த்து முதலே சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு முதலே தீர்மானித்து விட்டார், அக்கறைக்கு நாம் போகிறோம். அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் சூழ்நிலையை பார்த்து கலங்கி தவித்து இயேசுடன் சொல்வார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு அக்கறை இல்லையா? இயேசுவோடு இருந்தும் கூட, இயேசுவோடு உண்டு குடித்து இயேசுவோடையே நடந்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தவர்கள், ஆனாலும் தனக்கு தனக்கு என்று வந்துவிட்ட பொழுது அவர்கள் பதறி போய்விட்டார்கள். நாம் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவிடமே கேட்கிறார்கள். இன்றும் கூட நாம் கேட்கிறோம். எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் அதிகமாக மிகைப்படுத்தி அதையே பெரிதாக பார்த்து கொண்டு தேவனை அல்லது கடவுளை குற்றம் சாட்டுகிறோம். கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். கடவுள் என்கின்ற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரிடம் இன்று உங்களை ஒப்புக் கொடுத்தால் இன்றும் கூட உங்களுடைய ஜீவியத்திலே கடைசி நிமிடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கூட தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒப்புக் கொடுத்து அவரிடம் சகல சுமைகளையும் இறக்கி வைத்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். ஜெபம் என்பது சாதாரணமாக தேவனோடு அல்லது உங்களுடைய தகப்பனோடு பேசுவதைப் போல பேசுவதுதான். சாதாரண நடையிலே, உரைநடையிலே அவரோடு பேச முடியும். ஆகவே இயேசு ஒரு சுமை தாங்கி உங்களுடைய சுமைகளை சுமக்கும்படி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரன் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். பழைய காலங்களிலே பெரிதான சாக்கு மூட்டைகளை தூக்கி சுமந்து செல்வார்கள். அந்த வேளையிலே அவர்களோடு இருக்கிறவர்கள் அந்த மூடை மிகவும் பாரமாக இருப்பதனாலே தூக்கி உதவி செய்வார்கள். வயல் வழியாகவோ அல்லது காட்டு வீதியாகவோ நடந்து செல்லும் பொழுது அங்கு எந்த உதவியும் இல்லாத இடத்திலே அந்த சுமை அதிகமாக இருப்பதனாலே அவர்கள் தொடர்ந்து நடக்க முடியாதனாலே கீழே இறக்கி வைக்க வேண்டும். கீழே இறக்கி வைத்தால் அங்கு யார் இருக்கிறார்கள் தூக்கி விடுவதற்கு?
அதற்காக நடைபாதைகளிலே சுமை தாங்கி என்று சொல்லி ஒரு கட்டை கட்டி வைப்பார்கள். ஆகவே இவர்கள் சுமையோடு போவார்கள், அதற்கு மேலே அந்த சுமையை இறக்கி வைப்பார்கள். களைப்பு தீர்ந்த பிற்பாடு அதை அப்படியே தூக்கி கொண்டு போவார்கள். இயேசு கிறிஸ்து சுமை தாங்கியா இருக்கிறார். உங்களுடைய சுமைகளை அவரிடம் வைத்து விடுங்கள். அந்த சுமை தாங்கியின் மேல் அந்த மூடைகளை வைத்தவர்கள் திரும்பவும் தூக்கி கொண்டு போனது போல நீங்கள் தூக்கி கொண்டு போக வேண்டாம். ஆராதனைக்கு வரும்பொழுது அல்லது தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அல்லது இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக இயேசுடைய வார்த்தையின்படி உங்களுடைய சுமைகளை அவர் மேல் இறக்கி வைக்கிறீர்கள். பிற்பதாக தூக்க வேண்டாம், அவர் அதை பார்த்து கொள்வார். நம்புங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஆகவே நாளைய தினத்திற்காக அல்லது மிகுதியான கவலைகளை இன்று சந்திக்க போகிற காரியத்தோடு இணைத்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மார்த்தாளுடைய வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறார். மார்த்தாள் அடையாளம் காணவில்லை போலும், இயேசுவை 10:11 நினைத்து விட்டால் போல். படகிலே சீசர்களோடு இயேசு இருக்கிறார். சீசர்களும் இயேசுவை அடையாளம் காணவில்லை, அவர்களும் 10:11 இயேசுவை நினைத்து விட்டார்கள். இன்றும் கூட உங்களுடைய வீட்டிற்குள்ளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் வந்துவிட்டது, அவருடைய சமூகம் வந்துவிட்டது. தேவனுடைய வார்த்தை எங்கே ஆராயப்படுறோ அந்த இடத்திற்கு தேவனுடைய சமூகம் வருகிறது. இன்னும் கூட உங்களுக்கு முன்பதாக தேவனுடைய சமூகம் இருக்கிறது. 10:11 அவரை நினைப்பீர்களா அல்லது இன்று உங்களை ஒப்புக் கொடுக்க போறீர்களா? ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் நிச்சயம் உங்களுடைய ஜீவியத்திலே அற்புதம் செய்வார். ஆகவே கவலையை மேற்கொள்ளும்படியே இயேசு கிறிஸ்துடைய போதனை நம்மை வழிநடத்துகிறது. கவலை தவறல்ல, கவலைப்படும் பொழுது கவலையில் இருந்து ஜெயம் பெறும் வழி உண்டு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். மத்தேயு 6:30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு சொன்னார் அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? ஏன் நீங்கள் விசுவாசிக்க கூடாது? ஏன் முழுமையாய் நம்பக்கூடாது? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? சந்தேகப்படும் பொழுதுதான் கவலை பெரிதாகிறது. நம்பிக்கையோடு அவர் மேல் எங்களுடைய சுமைகளை வைத்து அவரதை பார்த்து கொள்வார் என்கின்ற உறுதியோடு நாங்கள் ஜீவித்தால் கவலைக்கு பதிலாக மகிழ்ச்சி சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதனால் தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. உன்னுடைய கவலைகளை கர்த்தரிடத்திலே கொடுத்து அதற்கு பதிலாக மன மகிழ்ச்சியாக இருக்க நீ கற்றுக்கொண்டால் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு தேவன் அருள் செய்வார். மன மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. பலனாக இருப்பதற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கவலையை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த தேவையை, அந்த போராட்டத்தை அவர் மாற்றி அமைத்து உங்களுக்கு ஜெயம் தருவார் என்ற உறுதி உங்களுக்கு தேவை. நிச்சயம் தேவன் அற்புதம் செய்வார். ஆகவே கவலையை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தேவன் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுனால் அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிங்கள். இன்றும் கூட உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய சூழ்நிலையிலே, உங்களுடைய போராட்டத்திலே, உங்களுடைய இக்கட்டிலே தேவன் அற்புதம் செய்வார். சிந்தித்து பாருங்கள். தேவனாலே முடியாதென்று ஒன்றும் இல்லை. இந்த செய்தியை கேட்கும் பொழுது சந்தேகத்தோடு கேட்டால் கேலியாக அது இருக்கும், விசுவாசத்தோடு கேட்டால் அது நிச்சயம் உங்களுக்கு அற்புதமாக மாறும். இயேசுனுடைய முன் உதாரணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கென்று ஒரு வீடு இருக்கவில்லை, அவருக்கென்று ஒரு வாகனம் இருக்கவில்லை, அவருக்கென்று ஒரு வருமானம் இருக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு எத்தனை வருமானங்கள், எத்தனை ஓவர் டைம், எப்படியெல்லாம் பணம் வருகிறது? இயேசுவுக்கு அப்படியொன்றும் இருக்கவில்லையே. ஆனாலும் எவ்வளவு சந்தோஷமாய் ஊழியம் செய்தார். ஏனென்றால் அவர் அற்புதத்தை நம்பினார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அற்புதத்தை நம்பினார். பாருங்கள், அவர் போவதற்கான சகல வசதியும் அவரிடம் இல்லை. ஏதோ ஒரு போட் சொந்தக்காரன் போல சொல்லுகிறார், எந்த ஒரு வசதியும் இல்லாமல் சொல்லுகிறார், அக்கறைக்கு நாங்கள் போவோம். போனார்கள், போட்டிலே பயணம் செய்தார்கள். இயேசுனார் இராப்போசனத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். எங்கே ஆயத்தம் பண்ணுவது? எங்கே உங்களுடைய வீடு? ஒன்றும் இல்லையே. ஆனாலும் இராப்போசனத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆயத்தம் பண்ணினார்கள், மேல் மாடியிலே ஆயத்தம் பண்ணினார்கள். பாருங்கள், இயேசு அற்புதத்தை நம்பினார். கடைசி நிமிடத்தில் கூட அற்புதம் நடக்கும். நாங்கள் விசுவாசத்தோடு இயேசுடைய முன்மாதிரியை பின்பற்ற முடியும். 5000 இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பல மணி நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
இப்பொழுது பொழுதாகிவிட்டது, அவர்களை அனுப்பிவிடும்படி அங்கே ஆயத்தப்படுகிறார்கள். இயேசு மிகவும் உற்சாகமாய் பிரசங்கம் செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறார். சீசர்கள்லாம் கவலைப்படுகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், ஐயரே இவர்கள் உணவில்லாமல் போகிறார்களே, போகிற வழியில் மயங்கி விழுந்தா? பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பிரசங்கம் செய்தால் என்ன யோசிப்போம்? இவ்வளவு ஜனங்களும் இருக்கிறார்களே, ஒரு வசதியும் இல்லை திரும்பி போவதற்கு, நாங்கள் எப்படி இவர்களை வழிநடத்த போகிறோம்? இவர்கள் போகிற வழியிலே மயங்கி விழுந்தால் எங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வந்துவிடும். இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது பிரசங்கம் செய்ய மனம் வராது. ஆனால் இயேசு முடிவிலும் அற்புதத்தை நம்பின படியினாலே அவர் உற்சாகமாய் துணிவாய் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். சீசர்கள் வந்து இயேசுடன் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே. இயேசுனார், நீங்களே உணவை கொடுங்கள். அவர் அற்புதத்தை நம்பினார், அதன்படி உணவு கொடுத்து அனுப்பப்பட்டது. இன்றும் இந்த செய்தியை கேட்கின்ற உங்களுடைய ஜீவியத்திலே, எப்படிப்பட்ட இக்கட்டிலே நீங்கள் வாழ்ந்தாலும், நான் இயேசு இல்லையே, இயேசு செய்தார், நான் எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசுனார், நான் செய்வதை விட நீங்கள் இன்னும் பெரிதான காரியங்களை செய்வீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொன்னார். நீங்கள் விசுவாசித்தால் இன்று தேவனுடைய மகிமையை நிச்சயம் காணக்கூடும் உங்களுடைய ஜீவியத்திலே. ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஒரு வசனத்தை கடைசியாக வாசிக்கிறோம், ஏசாயா 8:18 கேளுங்கள். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிக பாடுகள் வந்தது, அதிக போராட்டம் வந்தது. ஆனாலும் எல்லா பாடுகள் போராட்டத்திலும் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார், அவர்களை சாட்சியாக நிறுத்தினார், அற்புதங்கள் அடையாளங்களினால் அவர்களை நிரப்பினார். இன்றும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய ஜீவியத்திலும் தேவன் உங்களை ஒரு அற்புதமாக அடையாளமாக மாற்றுவார். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் நடக்கும். தேவன் அற்புதத்தின் தேவன், தேவன் அதிசயமானவர். அவரை விசுவாசிக்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற அனைவரும் இஸ்ரவேலர்கள்தான். நீங்களும் உங்களுடைய இடத்திலே, உங்களுடைய சூழ்நிலையில், உங்களுடைய கிராமத்திலே, நீங்கள் வாழும் இடத்திலே, உங்களுடைய வேலை செய்யும் இடத்திலே, படிக்கும் இடத்திலே நீங்கள் அடையாளமாக அற்புதமாக ஜீவிக்க முடியும். கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். சூழ்நிலைகள் முடியாது என்று சொல்லலாம், கர்த்தர் முடியும் என்று சொல்லுகிறார். விசுவாசிப்பீர்களா? இன்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். உண்மைதான், ஜபத்திலே எங்களுடைய சகல போராட்டங்களையும் பாரங்களையும் தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது, அவர் சகலனும் அறிந்தவர், நம்முடைய வாயினாலே அதை அறிக்கையிட்டு எங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை தேவனோடு ஒரு தவப்பனோடு பேசுவது போல பேசி சொல்லும் பொழுது, வேதம் சொல்கிறது எல்லா புத்திக்கும் எல்லா அறிவுக்கும் எல்லா ஞானத்திற்கும் எல்லா அனுபவத்திற்கும் மேலான ஒரு சமாதானம் உங்களை நிரப்பும். உங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை யாரிடமாவது சொல்லும் பொழுது அவர்கள் உங்களோடே சேர்ந்திருந்த அழுது உங்களை இன்னும் சோர்வு படுத்தி விடுவார்கள். ஓ இப்படியா, இப்படி என்றால் இப்படித்தான் நடக்கும், இப்படி என்று சொன்னால் இன்னென்ன முடிவு என்றெல்லாம் சொல்லி கற்பனை பண்ணும்படி பல முடிவுகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவனோடு பேசி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் இப்படிப்பட்ட அனுபவமான பதில்களை அல்லது இப்படிப்பட்ட முடிவுகளை தேவன் மாற்றி அதற்கு மேலான ஒரு சமாதானத்தை, நம்பிக்கையை, உறுதியை கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுப்பார்.